இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இப்போது எங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய நிலவரம். இப்போது ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான விடயத்தை வந்து சொல்லணும் டீலக்ஸ், என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க, ஆனால் ஒரு விடயத்தை வந்து மறந்து விடுறாங்க. இப்போது எங்களுடைய நாட்டில் கொரோனாவினுடைய தாக்கம் குறைந்திருந்தாலும் நாங்கள் குழந்தைகள் எல்லாம் அழைத்து சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது குழந்தைகளுக்கு வந்து பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூட ஒரு ஆய்வின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 12 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு வந்து தடுப்பூசி செலுத்தப்படவில்லை, ஒரு சிலருக்கு வந்து செலுத்தப்பட்டாலும் நாட்டில் இருக்கின்ற நிறைய பேருக்கு வந்து செலுத்தப்படலை. எனவே சிறுவர்களை வந்து அதிகமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இணைத்துக் கொள்றாங்க. இது வந்து ஒரு கூடாத ஒரு செயலாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முற்றுமுழுதாக கொரோனாவினுடைய தாக்கம் எங்களுடைய நாட்டிலும் இப்போது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. 10க்கு அதிகமானவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் மரணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படியான செய்தி உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்க செய்யணும். இது வந்து ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யலாம், அதாவது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கின்ற பிரச்சனைகளை வந்து நாங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான முன்னாயத்தங்களையும் அதுக்கான விழிப்புணர்வு செயற்பாடுகளையும் வந்து நாங்கள் முன்னெடுக்கத்தான் வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக இப்படியாக ஈடுபடுகின்ற பொழுது உயிர் சேதங்கள், அதற்கான ஆபத்து, அதுக்கான பின்விளைவுகள் வந்து எங்களையே தான் தாக்குகிறது. இல்லை, பொதுவாகவே நாங்கள் எல்லா இடங்களிலுமே பார்க்கிறோம். இதனை வந்து நிவர்த்தி செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் வந்து நாங்கள் இருக்க வேண்டும். இப்போது நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் இந்த உணவு பற்றாக்குறைகள் பற்றியெல்லாம் கதைத்திருக்கின்றோம். ஆனால் எதிர்காலத்தில் உணவே இல்லாமல் இருக்க போகிறது எமது நாடு என்பதை வந்து நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எமது நாட்டில் வந்து எல்லா வளமும் இருக்கிறது இல்லையா, குறிப்பாக ரப்பர் இருக்கிறது, தேயிலை இருக்கிறது, பயிர் செய்வதற்கு வந்து வளமான நிலம் இருக்கிறது. இத்தனை வளங்களையும் வைத்து கொண்டு நாங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், அதை வந்து எவ்வாறான முறையில் வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை வந்து நாங்கள் சிந்தித்து செயற்படணும் டிலக்ஸி. கட்டாயமாக, குறிப்பாக இப்போ வரைக்கும் போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வந்து நாங்கள் வந்து அதை வந்து நிப்பாட்டிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவு தூரம் நாட்டின் நிலைமை வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து வர வர போய்கொண்டே இருக்கிறது. எனவே இந்த கட்டத்தை நாங்கள் எதிர்கொள்ளணும்னு சொன்னால் கட்டாயமாக போராட்டங்கள் நடத்தி தான் ஆகணும். ஆனால் பாதுகாப்பான முறையில் வந்து நடத்துங்க, அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் சொல்வது போல் கொரோனான ஒரு விஷயத்தினால தான் இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பாரி ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்ட்டாக ஒரு ஆரம்பமாக அமைஞ்சது வந்து கொரோனா தான். எனவே நாங்கள் அந்த கொரோனா நின்று விட்டது, கொரோனா வராதுன்ற ஒரு நோக்கத்தை நீங்கள் மனதில் வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கொரோனான்ற ஒரு விஷயம் நமக்கு வரும்ன்றதை வந்து நீங்கள் நினைச்சு கொண்டு பாதுகாப்பான முறையில் வந்து இந்த போராட்டத்தில் வந்து நீங்கள் வந்து போராட வேண்டும். அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன சொல்கிறது உங்களுக்காக சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக இப்போ போராட்டம் வந்து ரொம்ப வலுப்பெற்று விட்டதுன்னு சொல்லலாம். எதையுமே யோசிக்காமல் எல்லாருமே வந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், போராட்டம் என்று சொல்லிட்டு நாங்கள் வந்து செய்கிறதுக்கான ஒரு பாவம் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துலையுமே அந்த என்ன சொல்கிறது இனவா பாகுபாடு பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த இன பாகுபாடை வந்து பேசுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அதனால நாங்களும் எதிர்காலத்தில் வந்து பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து கட்டாயமாக வரும் என்பது உண்மையான ஒரு விடயம். இந்த நேரத்திலையுமே வந்து நான் கண்ணூடாக பார்க்கக்கூடிய விஷயம் இன பாகுபாடு, இந்த இன முறைகளை வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்க செய்கிறாங்க, அவங்க செய்த பாவத்துக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. தமிழ் சிங்களம் வந்து அந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, அதை நாங்கள் இந்த இடத்துல வந்து கூறிக்கொள்ளலாம். நிச்சயமாக டிலக்ஸி, நீங்கள் குறிப்பாக சமூக வலைதளங்களில் வந்து அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இது வந்து இந்த பிரச்சனை வந்து எங்கோ ஆரம்பித்து எங்கோ முடிகிற ஒரு கட்டத்தில் வந்து இருக்கிறது. எனவே நாங்கள் மனிதர்கள் மனிதாபிமானத்தோடு வந்து செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எல்லாமே உயிர்கள் தான், எல்லா உயிர்களையும் நாங்கள் மதிக்க வேண்டும். நாங்கள் அனுபவித்தோம் என்றதுக்காக வந்து மற்றவர்களை வந்து ஏளனமாக நாங்கள் கருதிவிடக்கூடாது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம், இவை தொடர்பாக கதைக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பொதுவாக நாம் இது தலை விதி என்று சொல்லுகின்றவர்களும் உண்டு. இந்த விதி இதுதான் தலை விதி என்று. இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்றும் சொல்லுகின்றவர்கள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் விதி இதுதான் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லுகின்றவர்கள் உண்டு. இந்த விதியை மதியால் வெல்லுவதற்கு அப்படியான ஒரு விதி பெற்றவர்களுக்கு தான் அது முடியும். ஒரு ஊரிலே ஒரு மகாராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு ஆண்மகன் இளவரசன். அப்பொழுது இந்த மகாராஜா தன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும், எதிர்காலத்திலே என்னுடைய மகன் இளவரசனாக வர வேண்டும், எவ்வாறான பலன்கள் எல்லாம் உண்டு என்பதனை அறிவதற்காக அந்த ஆஸ்தானத்திலே இருக்கின்ற பிரபல சோதிடரை அழைத்து தன்னுடைய ஜாதகத்தை பார்க்க சொல்கிறார். அந்த சோதிடரும் இந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஒவ்வொரு கட்டங்கட்டமாக ஒவ்வொன்றையும் பார்த்து 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 விட்டு அந்த ஜாதகத்தை மூடி வைக்கிறார். அப்பொழுது இந்த மகாராஜா கேட்கிறார், இவ்வளவு நேரமாக இந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தீர்களே, ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீர்களே என்று. அப்பொழுது இந்த சோதிடர், ஆஸ்தான சோதிடர் சொல்கிறார், ராஜா தலை விதியை யாராலும் மாற்ற முடியாது, உங்களுடைய மைந்தன் இளவரசன் ஆக முடியாது, இதுதான் அவனுடைய விதி என்று சொல்கிறார். இந்த ராஜாவுக்கு கோபம் வருகிறது, ஏன் அப்படி சொல்கிறீர் சோதரரே, எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், அவன்தான் இந்த நாட்டை ஆள வேண்டிய இளவரசன், இவ்வாறு நீர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுகிறீரே, என்ன என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது இந்த ஆஸ்தான சோதிடர் சொல்கிறார், அவனுடைய ஜாதகத்தை ஒவ்வொரு கட்டங்கட்டமாக நான் பரிசீலித்து பார்த்தேன், அவனுடைய ஆயுள் முடிகின்ற காலம் வந்து விட்டது, அவன் இன்னும் ஓரிரு மாதங்களிலே அவன் இறந்து விடுவான், இதுதான் அவனுடைய விதி என்று அந்த சோதிடர் சொன்னதும் மன்னனுக்கு கோபம் வந்துவிட்டது. இவ்வாறு அபசகுனமாக இந்த சோதிடர் சொல்லுகிறாரே, எனவே இந்த ஆஸ்தான சோதிடர் இத்தனை ஆண்டுகள் இந்த ஆஸ்தானத்திலே இருந்தவர், இவரை ஆஸ்தான சோதிடர் பதவியிலிருந்து விலக்கி வைக்கிறேன், இவரை நீக்கி விடுகிறேன் என்று கோபத்திலே அந்த ஆஸ்தான சோதிடரை விலக்கி விடுகிறார். இவ்வாறு இந்த விதி இதுதான் என்று தெரிந்தும் கோபங்கொண்ட அந்த மன்னன் அதற்கு பரிகாரம் என்ன செய்யலாம் என்பதனை சிந்திப்பதை விடுத்து கோபத்திலே அந்த ஆஸ்தான சோதிடரை பதவியிலிருந்து ஒதுக்கி வைக்கின்றார், இனிமேல் இந்த அரண்மனைக்கு வரக்கூடாது என்று சொல்கிறார். இது விதி இதுதான் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோயிலிருந்து உலக மக்கள் எல்லோரும் விடுபட வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு
இறையருளை வேண்டி பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என்னான் பிணைஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இவ்வாரத்தை நாம் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் எண்கிழமை என்று சொல்லி இந்த வாரம் பூராக கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் விழாவின் ஒரு தொடர் அனுபவமாக நாம் கொண்டாடுகின்றோம். அதனால் நற்செய்தியிலே சொல்லப்படுகின்ற கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் காட்சிகள் பலவற்றை தியானிக்க சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு பல தடவைகளில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். இந்த காட்சிகள் சிலவற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது அவை ஒரு கற்பனை கதைகளா என்று கூட தோன்றலாம். ஒருமுறை இயேசு தம்முடைய சீடர்கள் அப்பத்தை பிட்கின்ற பொழுது அவர்கள் மத்தியில் தோன்றினார் என்றும், அவர்கள் ஏதோ ஒரு ஆவியை காண்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்றார், ஒரு ஆவிக்கு கையும் காலும் இருக்காது, தொட்டு பாருங்கள் என்று சொல்லி அவர்களிடம் உணவு இருக்கின்றதா என்று சொல்லி வாங்கி சாப்பிடுகின்றார். அதாவது இந்த உயிர்த்த கிறிஸ்து அவர் இந்த சீடர்களுக்கு தோன்றினார், நாங்கள் அவரோடு பேசினோம், அவரை தொட்டோம், அவரோடு உண்டோம் குடித்தோம் என்று சொல்லி சீடர்கள் சாட்சியம் பகர்கின்றார்கள். இந்த சீடர்கள் சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் பொதுவாக ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெறுகின்ற ஒரு முக்கிய கட்டமாக ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் இந்த சீடர்கள் உட்பட நம்பினார்கள். எப்பொழுது என்றால் அப்பத்தை பிட்கின்ற பொழுது. அப்பம் பிட்குதல் என்பது ஒரு குழும சமூக ரீதியான அனுபவமாகும். ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு அந்த முந்தின நாள் மாலை உணவை உண்ணுகின்ற பொழுது அப்பம் பிட்கின்ற அந்த உணவு நிகழ்ச்சியிலே தம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை அங்கு நிறுவுகின்றார். ஆனால் இந்த ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட சூழல் எவ்வப்பொழுது கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி அவர்கள் உணவு உட்கொண்டார்களோ அல்லது அவர்கள் நற்கருணை பந்தியிலே கலந்து கொண்டார்களோ, எப்பொழுது அவர்கள் நட்புறவிலே தங்கள் மத்தியில் அவர்கள் ஒரு ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை உணர்ந்து கொண்டார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் மத்தியிலே கடவுள் உயிர்த்த ஆண்டவராக வீற்றிருந்தார். எங்கு என் பெயரால் இரண்டு மூன்று பேர் ஒன்று கூடுகின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்று இயேசு மொழிந்தார். ஆகையினாலே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இரண்டு மூவர் என்று சொல்லி பலரும் ஒரு குழுமமாக குடும்பமாக சமூகமாக ஒன்று கூடுகின்ற பொழுது அந்த ஒருமித்த மனதிலே இறைவனுடைய பிரசன்னத்தை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். இது வெறும் ஒரு கற்பனை அல்ல, அல்லது ஒரு சாதாரண மனித நடவடிக்கைகளுக்கு சமூக உறவாடல்களுக்கு ஒரு ஏதுவான அடிப்படை தத்துவம் அல்ல, மாறாக இது ஒரு அனுபவமாகும், ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இப்போ கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பில் நாங்கள் கலந்து கொள்வதற்கு நாங்கள் இருவர் மூவர் மனமொத்து ஒன்று கூட வேண்டும்.
அந்த உணவு பரிமாற்றம், அப்பம் பிட்கதல் என்பது அங்கு ஒரு உள்ளம், அதாவது ஒற்றுமை இருக்கின்ற பொழுதுதான், அன்பு இருக்கின்ற பொழுதுதான், நட்பு இருக்கின்ற பொழுதுதான், சகோதரத்துவம் உணரப்படுகின்ற பொழுதுதான் அந்த அப்பம் பிட்கதலிலே ஒன்றாக கூடி உணவருந்துவதிலே ஒரு உண்மையான மகிழ்ச்சி நல்லுறவு பிறக்கின்றது. குடும்பமாக இருக்கலாம், நாங்கள் குடும்பமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த உணவு பரிமாற்றத்திலே எங்களுடைய சகோதரத்துவத்தை, அன்பை நாங்கள் அனுபவிக்கின்றோமோ அங்கு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம், உயிர்ப்பின் பிரசன்னம் எங்களால் உணரப்பட முடியும். இன்றைய நாளிலே இருந்து நாங்கள் எதிர்வரும் நாட்களிலே சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து உரையாடுகின்றோம். ஒன்றாக உட்கார்ந்து உரையாடுகின்ற பொழுது சண்டையிலே அது முடிவடைந்து விடலாம், எல்லோரும் எழும்பி ஓட்டம் பிடித்து விடுவார்கள். அல்லது நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்துகின்ற பொழுது அங்கு பகிரப்படுகின்ற ஒருவர் மற்றவரிலே கொள்கின்ற அக்கறை, பராமரிப்பு இவற்றின் மத்தியில் எல்லாம் உறவு வளர்க்கப்படுகின்றது. இந்த கூட்டுறவிலே தான் இறைவனுடைய உயிர்ப்பின் பிரசன்னத்தையும் அவர் தருகின்ற மன மகிழ்வையும் எங்களால் அனுபவிக்க முடியும். அதனால் நாங்கள் எந்த ஒரு சிறிய அளவிலே நாங்கள் ஒன்று கூடினாலும், பெரும் காசை செலவழித்து நாங்கள் பெரும் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதிலே, அல்லது ஆலய திருவிழாக்களுக்கு நாங்கள் மின் விளக்குகளை ஏற்றி பலவிதமான அலங்காரங்களை செய்வதிலே நாங்கள் செலவு செய்கின்றோம், அங்கு நாங்கள் ஆலயத்துக்குள்ளே ஒன்று கூடுகின்ற பொழுது எங்கள் மத்தியிலே ஒரு இதயபூர்வமான ஒரு உறவாடல், ஒரு பகிர்வு, ஒரு அன்பு, அங்கு சகோதரத்துவம் இருக்கின்றதா? போட்டி மனப்பான்களை எல்லாம் விடுத்து ஒருவர் மற்றவருக்கு எதிராக செய்கின்ற தவறுகள், குற்றங்கள், ஒருவர் மற்றவரை தாக்குதலும், அவருக்கு பற்றி எரிச்சல் பொறாமை கொள்ளுதலும், களவுத்தனமாக அல்லது தந்திரமாக ஒருவர் மற்றவருக்கு தீமை செய்தல் எல்லாவற்றையும் விலக்கி எங்கள் மத்தியிலே ஒற்றுமை, ஒன்றிப்பு, உரையாடல், உறவாடல் எழுவதன் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே கலந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள், மக்களுக்கு போதனைகளை அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கென்றால் ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கென்றால் மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள் சில நபித்தோழர்கள். குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும், அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும், அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து
அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்தவரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள், ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள், மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முகமது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள், எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக, ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.